இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்குறோம். லெட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் ஸ்லாஷ் 1 <x> 4. இப்போ ஸ்மால் எக்ஸுன்றது வந்து ஏன்றதை வந்து என்ன என்ன எலிமெண்ட்ஸ்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுன்றது வந்து எப்படி இருக்கும்னா நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்குது. நேச்சுரல் நம்பர் எப்படி ஆரம்பிக்கும், நேச்சுரலாக 1லேருந்து ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். அப்போ அந்த எக்ஸுமே இன்பிட்வீன் எதுக்குள்ளே இருக்கான், 1 விட கிரேட்டராக இருக்கணும், 4 விட லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ 1 விட கிரேட்டர்னால் 2, 3, 4 விட குறையாக இருக்கும். அப்போ 2.3 தான் வந்து ஏ. கீழே ஆன் சொல்யூஷன் பாருங்கள். ஏ வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் கிரேட்டர் தென் 1 <4> கொடுத்துருக்கிறதுனால 1 விட கூட இருக்கணும், 4 விட குறையாக இருக்கணும். 1 விட கூட 2, 3, 4 விட குறையாக 4 எடுக்கக்கூடாது. அப்போ 2, 3 தான் ஏ. அதேமாதிரி பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பியில் வந்து எலிமெண்ட்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எங்கே, 0லேருந்து ஆரம்பிக்கும் ஹோல் நம்பர். எப்பயும் நமக்கு தெரியணும் நேச்சுரல் நம்பர் என்னன்னா 1லேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். பி ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும், 0ல ஆரம்பிக்குது. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 and less than 2. அதாவது எக்ஸ் வந்து 0 இருக்கலாம், 0 கூடவாகவும் இருக்கலாம், ஆனால் 2 விட குறையாக இருக்கணும். அப்படின்னு என்ன இருக்கும், 0 இருக்கலாம்னு சொன்னதுனால ஹோல் நம்பர்னு 0 வரும்ல, அப்போ 0, 1. ஏன்னா 2 விட குறையாக இருக்கிறதுனால 2 வராது, அப்போ 0, 1 வரும். அப்போ பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0, 1. பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 and less than 2 கொடுத்துருக்கிறதுனால அப்போ பிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, 0, 1. சி பாருங்கள், சி வந்து எப்படி இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், சியில் உள்ள எலிமெண்ட்டு நேச்சுரல் நம்பராக இருக்குது. அந்த எக்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ் லெஸ் தென் 3, 3 விட சரி கிரேட்டர் தென் 3, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 3 ஓகேங்களா, அது லெஸ் தென் 3. அப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் 3னா 3 விட குறைவாக இருக்கணும். 3 குறையாக இருக்குன்னா நேச்சுரல் நம்பரை 1லேருந்து ஆரம்பிக்கும், 1, 2 தான், 3 குறையாக இருக்கணும். அப்போ சி வந்து 1.2 பாருங்கள், சி வந்து 1.2. திரும்ப பாருங்கள், சி வந்து என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் கேபிட்டல் என், அப்போ நேச்சுரல் நம்பராக இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் 3, 3 விட குறைவாக இருக்கணும். எக்ஸ் 3 விட குறையாக இருக்கணும்னா எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஆரம்பிக்கும், அப்போ 1, 2 தான் சி. அப்போ என்னென்ன கண்டுபிடிச்சோம், ஏக்கு வந்து 2.3, பிக்கு வந்து 0.1, சிக்கு வந்து 1.2 கண்டுபிடிச்சாச்சு. கீழே மேலே சம் பாருங்கள், இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபிசி கொடுத்துட்டு கீழே டு வெரிஃபை தட், தென் வெரிஃபை தட் ஏ கிராஸ் பி பி யூனியன் சி ஓகேங்களா. அடுத்து இது இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இது ஒரு ஃபார்முலா. ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு முதல்ல ஏ பியோட கிராஸ் பண்ணும், ஏ கிராஸ் பி சென்ட்ரலில் யூனியன் போட்டுட்டு ஏவோட பியை யூனிய கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் அப்போ ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி எழுதிட்டு இடையில யூனியன் போட்டுடணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சி. இந்த சம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதல்ல 1 எடுத்துக்கிறோம், 1 லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கணும்னா இந்த பி யூனியன் சியை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பாருங்கள், முதல்ல 1 ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஃபார்முலா. இப்போ முதல் லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பி யூனியன் சி கண்டுபிடிச்சிங்கன்னா பிக்கு பதிலாக 0.1 போட்டுருங்க, யூனியன் அப்படியே போட்டுருங்க, சிக்கு பதிலாக 1.2 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ரெண்டுலேயும் யூனியன்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சேர்த்துடணும், 2 வந்தால் 1 போடணும். அப்போ 0, 1 இதுலேயும் 1 இருக்குது, 2 வந்தால் 1 போட்டுடணும், இந்த ரெண்டையும் எழுதிடணும். அப்போ 0, 1, 2 அதான் ரெண்டுமே சேர்த்துடணும். ரெண்டு நம்பர் சேர்த்தோம்னா 0, 1, 1, 2 வருது. 1 வந்து 2 வந்திருக்கனால 1 போட்டுருங்க, 0, 1, 2 தான் பி யூனியன் சி. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஏ கிராஸ் பி யூனியன் சி அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சினா பி யூனியன் சிக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிரு, ஏக்கு வந்து 2.3, இந்த பி யூனியன் சிக்கு ஏற்கனவே 0, 1, 2 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த 0, 1, 2 இந்த 0, 1, 2 இங்கே போட்டுருங்க. ஏக்கு பதிலாக 2.3 கிராஸ் 0, 1, 2 அந்த கண்டுபிடிச்ச பி யூனியன் சிக்கு கண்டுபிடிச்ச 0, 1, 2 போட்டுருங்க. இப்போ கிராஸ் பண்ணும்போது இந்த 2 வச்சுக்கிட்டு 0, 1, 2 ரிலேட் பண்ணி எழுதுங்க. அப்போ 2.0, 2.1,
இந்த இருக்குது பாருங்கள், 0 1 2 இருக்கா, இதை 2 ரிலேட் பண்ணுங்கள், 2 0 1 2 ரிலேட் பண்ணிங்கன்னா 2,0, 2,1, 2,2. அதுக்கடுத்து இங்கே 3 இருக்கா, 3 3 ரிலேட் பண்ணுங்கள், 3,0, 3,1, 3,2. ஆர்டர் எழுதுங்க, ஆர்டர் ஆஃப் பேர் அப்படி எழுதுங்க. அதாவது முதல்ல 2 இந்த மூணு நம்பர், 2,0, 2,1, 2,2. அப்போ 3 இந்த மூணு நம்பர், 3,0, 3,1, 3,2. இதை 1 வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு, ரைட் சைடு என்ன இருக்குது, ரைட் சைடில் ஏ கிராஸ் பி, அடுத்து ஏ கிராஸ் சி இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது ஏக்கு பதில் என்ன இருக்குது, 2,3 ஏக்கு, பிக்கு வந்து 0,1. இப்போ இந்த ரெண்டையும் இந்த 0,1 எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், 2,0, 2,1, அது 3,0, 3,1. அதேமாதிரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது ஏக்கு பதிலாக 2,3, சிக்கு பதிலாக 1,2. ரெண்டையும் 2 வச்சு இந்த 1,2 எழுதுனா 2,1, 2,2. 3 1 2 எழுதுனா 3,1, 3,2. அப்போ இது வந்து ரெண்டு எழுதியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ரெண்டுக்கும் சேர்க்கணும், அந்த ஏ கிராஸ் பி ஏ கிராஸியும் சேர்த்தோம்னா எல்லாம் சேர்த்து எழுதுறதா என்ன எழுதுறோம்னா, எல்லாம் சேர்த்து எழுதுறது 2,0, 2,1, 3,0, 3,1. அது வந்து என்னது, அது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன கண்டுபிடிச்சோம்னா ஏ கிராஸ் சிக்கு பதிலாக என்ன போடணும், 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ ரெண்டு சேர்த்து எழுதும்போது வந்ததே வந்தால் ஒரு வாட்டி தான் எழுதணும், ஒரு வாட்டி சேமாக இருந்தால் ரெண்டு சேமாக வந்துருச்சுன்னா ஒரு வாட்டி எழுதணும், இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும், அதுதான் யூனியன். அப்போ 2,0 இங்கே இருக்குது பாருங்கள், 2,0 எங்கேயுமே இல்லை, அதனால் ஒரு 2,0 எழுதியாச்சு. அடுத்து 2,1 வேற எங்கேயும் வந்திருக்கான்னு பாருங்கள், ரெண்டு வாட்டி வந்திருக்கிறதுனால ஒரு வாட்டி எழுதுனா போதும், ஓகேவா. அடுத்து 3,0 இங்கே ஒரு வாட்டி இருக்குது, அப்படியே 3,0 அப்படி எழுதிருங்க, ஓகேங்களா. அடுத்து 3,1 ரெண்டு இடத்துல வந்திருக்கா, அப்போ ஒரு வாட்டி எழுதுனா போதும் 3,1. அப்போ அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, இங்கே இருக்க அப்படியே 2,2 இடையில் எழுதி விட்டுருங்க, அடுத்து 3,2 அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அப்போ இதுதான் வந்து, இப்போ இது வந்து 2 வச்சுங்க. இப்போ 2 2 என்ன கிடச்சிருக்கு, 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. இதை வந்து 2 வச்சுங்க. இப்போ 1 2 பாருங்கள், 1 2 பார்த்தீங்கன்னா 1 அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள், 1 பாருங்கள், 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. ரெண்டு சேமாக இருக்குது பாருங்கள், 1 = 2. அப்போ 2 இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 A union A cross B union C = A cross B union A cross C இஸ் வெரிஃபைடுன்னு சொல்லிடலாம், ஓகேங்களா. அடுத்த 2 சம்மா அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன், திரும்ப பாருங்கள். தேங்க்ஸ்.